முகேஷ் அம்பானி. இந்த பெயர்தான் இன்று இந்தியாவின் பட்டிதொட்டி எங்கும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கும் பெயர். அதற்கு காரணம் இன்று ரிலையன்ஸ் நிறுவனத்தின் 44வது ஆண்டு கூட்டம் நடைபெற்றதுதான். இந்த ஆண்டு கூட்டத்தின் ஹைலைட்டே முகேஷ் அம்பானியின் பேச்சுதான். அவரது அறிவிப்பை கேட்கவே செவிகளை கூர்மைப்படுத்தி ஒரு பெரும் கூட்டம் அன்று முழுக்க காத்திருப்பார்கள். ஆம், 1957 ஏப்ரல் 19 பிறந்த முகேஷ் அம்பானிதான் இன்று இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்றான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் முதன்மை செயல் அதிகாரி ஆவார். இது மட்டுமின்றி இவர் அமெரிக்க கார்ப்பரேஷன் வங்கியின் இயக்குநர்கள் குழுவில் ஒரு உறுப்பினர் ஆவார். மேலும் சர்வதேச வெளியுறவு ஆலோசனை குழுவின் தற்போதைய உறுப்பினராகவும் இருந்து வருகிறார். இந்த நேரத்தில் ரிலையன்ஸின் 44வது ஆண்டு கூட்டம் உலகம் முழுவதும் இருக்கும் பங்கு வர்த்தக முதலீட்டாளர்கள் மற்றும் பொருளாதார வல்லுநர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்புகளை உருவாக்கியது. இந்தியாவில் சந்தை மூலதனத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய நிறுவனமாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் திகழ்ந்து வருகிறது. இதன் 44வது வருடாந்திர கூட்டம் இன்று நடைபெற்றது. ரிலையன்ஸ் வருடாந்திர பங்குதாரர் சந்திப்பு பல வருடங்களாக முதலீட்டாளர்கள் மற்றும் நுகர்வோர் ஆகியோரால் மிக கூர்மையாக கவனிக்கப்பட்டும் வருகிறது. 2019 நடைபெற்ற கூட்டத்தில் 3000 பங்குதாரர்கள் கலந்து கொண்டார்கள். கொரோனா தொற்று காரணமாக 2020 ஆன்லைன் வழியில் நடைபெற்ற ரிலையன்ஸ் வருடாந்திர கூட்டத்தை 42 நாடுகள் 468 நகரங்களில் இருந்து 3,00,000 பார்வையாளர்கள் கண்டுகளித்தனர். ஏற்கனவே நடைபெற்ற கூட்டங்களின் அடிப்படையை வைத்து பார்க்கும் போதே இந்த ஆண்டு கூட்டத்திற்கு உருவான எதிர்பார்ப்பின் பின்னணியை நம்மால் உணர முடியும். 2020 நடைபெற்ற வருடாந்திர கூட்டத்தின் போது முகேஷ் அம்பானி பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். இதில் இந்தியாவின் உலகத்தரம் வாய்ந்த 5G சேவையை தொடங்க உதவும் வகையில் புதிதாக ஒரு முழுமையான 5G தீர்வை ஜியோ கண்டுள்ளதாக தெரிவித்தார். 5G தொழில்நுட்பத்திற்கு உள்நாட்டு தொழில்நுட்பம் மற்றும் தீர்வுகளுக்கு ஜியோ 100% உறுதியளித்தது என்று அறிவித்தார். இந்திய சந்தையில் ஜியோ 5G திறன் நிரூபிக்கப்பட்ட பின்னர் சர்வதேச அளவில் உள்ள பிற தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கும் ஜியோ 5G ஏற்றுமதி செய்யப்படும் என்று கடந்த ஆண்டு கூட்டத்தில் அறிவித்திருந்தார். இதனால் இந்த வருடாந்திர கூட்டம் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியது. கடந்த ஆண்டுகளில் ரிலையன்ஸ் கூட்டிய AGM கூட்டங்களில் அறிவிக்கப்பட்ட முக்கிய அறிவிப்புகளை பற்றி சற்று பார்க்கலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் தனது 41வது வருடாந்திர பொதுக்கூட்டத்தை ஜூலை 5 2018 அன்று நடத்தியது. அந்த கூட்டத்தில் அறிவிக்கப்பட்ட முக்கிய அறிவிப்புகள்: ஜியோ நிறுவனம் நிலையான பிராட்பேண்ட் சேவையான ஜியோ ஜிகா ஃபைபர் சேவை தொடங்கப்படுவதாக அறிவித்தது. ஜியோ போனில் ஃபேஸ்புக், யூடியூப் மற்றும் வாட்ஸ்அப்பை சேர்ப்பதாக அறிவித்திருந்தது. ஜியோ போன் 2 என்று பெயரிடப்பட்ட ஜியோ போனின் உயர்நிலை மாறுபாட்டை அறிமுகப்படுத்தியது. இதன் விலை 2,999 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டது. 4K திறனில் வீடியோக்களை இயக்கக்கூடிய திறன் கொண்ட ஜியோ ஜிகா டிவியை செட்டாப் பாக்ஸ் வசதியோடு அறிமுகப்படுத்தியது. தனது 42வது வருடாந்திர பொதுக்கூட்டத்தை ஆகஸ்ட் 12 2019 நடத்தியது. அதில் சவுதி அரம்கோ நிறுவனத்தோடு ரிலையன்ஸின் எண்ணெய் ரசாயன வணிகத்தில் 20% பங்குகளை 75 பில்லியன் டாலர் நிறுவன மதிப்பில் ஒப்பந்தம் செய்தது. அம்பானி கூறிய ஜியோவின் IoT இயங்குதளத்தை அறிமுகப்படுத்துவது ஆண்டு அடிப்படையில் ₹20,000 கோடி வருவாய் வாய்ப்பை வழங்கும் என்று அறிவிக்கப்பட்டது. ஜியோவின் சேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய 14 தொடக்க நிலை நிறுவனங்களில் ஜியோ முதலீடு செய்தது. ரிலையன்ஸ் சில்லறை விற்பனை 1,30,000 கோடி எட்டியதை அறிவித்திருந்தார் அம்பானி. ஜியோ மற்றும் மைக்ரோசாப்ட் இருவரும் நீண்டகால கூட்டணிக்கு ஒப்பந்தம் போட்டுள்ளதை அறிவித்திருந்தார். ரிலையன்ஸ் தனது 43வது ஆண்டு கூட்டத்தை 2020 ஜூலை 15 என்று கூட்டியது. கொரோனா பரவல் காரணமாக இது ஆன்லைன் வழியாக நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டத்தில் 150 பில்லியன் அமெரிக்க டாலர் சந்தை மூலதனத்தை தொட்ட முதல் இந்திய நிறுவனமாக ரிலையன்ஸ் அறிவிக்கப்பட்டது. கடன் இல்லாத நிறுவனம் என்ற இலக்கை ரிலையன்ஸ் எட்டியது என்றும் அறிவிக்கப்பட்டது. ஜியோ பிளாட்ஃபார்ம்களில் 7.7% பங்குகளுக்கு கூகுள் 33,737 கோடியை முதலீடு செய்யும் என்று அறிவிக்கப்பட்டது. ரிலையன்ஸ் ஜியோ கிளாஸை வெளியிட்டது. மேலும் புதிய மிக்சட் ரியாலிட்டி ஹெட்செட்டையும் அறிமுகம் செய்தது. தொற்றுநோய்க்கு மத்தியில் சவுதி ஆரம்கோ நிறுவனத்தோடு ஏற்படுத்திய ஒப்பந்தம் தாமதமானதாக அறிவிக்கப்பட்டது. இலவச டேட்டா வசதியை அனைத்து தரப்பு மக்களிடமும் கொண்டு போய் சேர்ப்பதை உறுதியளித்த அம்பானி நிறைவேற்றி காட்டினார். அது மட்டுமின்றி ஜியோ போனை அறிமுகம் செய்து குறைந்த விலையில் மக்கள் கையில் செல்போன் புழங்குவதை அதிகமாக்கினார். இந்த தருணத்தில்தான்
கொரோனா நெருக்கடி காலகட்டத்தில் வீட்டிலிருந்து வேலை செய்யும் முறை அதிகரித்து உள்ளது. இந்த நிலையில் இதற்கான தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக மலிவு விலை மடிக்கணினியை ரிலையன்ஸ் வெளியிடக்கூடும் என்று HSBC குளோபல் ரிசர்ச் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது. இன்றைய கூட்டத்தில் தொலைத்தொடர்பு, சில்லறை வர்த்தகம் போன்றவற்றை குறித்து பல்வேறு அறிவிப்புகள் வரலாம் என்று எதிர்பார்ப்புகள் குவிந்தன. மேலும் புதிய 5G ஸ்மார்ட் போன் குறித்தும் அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் இன்று மதியம் 2 மணிக்கு ஆன்லைனின் 44வது ஆண்டு கூட்டம் துவங்கியது. இதில் பின்வரும் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார் முகேஷ் அம்பானி. கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களுக்கு 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி விரடாந்திர பொதுக்கூட்டத்தினை தொடங்கி வைத்து உரையாற்றிய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் தலைவர் முகேஷ் அம்பானி, மிகவும் கடினமான இந்த காலகட்டத்தில் எங்கள் வணிக செயல்திறனை விட எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளித்திருப்பது ரிலையன்ஸின் மனிதாபிமான முயற்சிகள் தான் என்று பெருமிதம் தெரிவித்தார். ரிலையன்ஸ் அறக்கட்டளையால் நவி மும்பையில் உருவாக்கப்பட்டுள்ள ஜியோ பல்கலைக்கழகம் இந்த ஆண்டு முதல் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்படுவதாக நீட்டா அம்பானி அறிவிப்பு வெளியிட்டார். ரிலையன்ஸின் கார்ப்பரேட் சமூக பொறுப்பு நடவடிக்கைகளின் மூலதனமாக விளங்கும் ரிலையன்ஸ் அறக்கட்டளையானது இந்தியாவின் முதல் கொரோனா சிறப்பு மருத்துவமனையை மும்பையின் மாநகராட்சியோடு இணைந்து உருவாக்கியது. தற்போதைய நிலையில் ரிலையன்ஸ் இந்தியா முழுவதும் தடையில்லாத ஆக்சிஜன் வசதியோடு கூடிய 2000 படுக்கை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாகவும் கூறினார். கூகுள் மற்றும் ஜியோ கூட்டாக இணைந்து மலிவான அதே நேரத்தில் தரமான ஸ்மார்ட் போனை உருவாக்கியுள்ளது. இரு நிறுவனங்களின் பயன்பாடுகளிலிருந்தும் முழு தொகுப்பு பயன்பாடுகளையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு முழுமையான ஸ்மார்ட் போன் இது என்று அறிவித்திருந்தார். தற்போது இந்த அறிவிப்பை தொடர்ந்து கூகுள் CEO சுந்தர் பிச்சை அவர்களும் தன்னுடைய மகிழ்ச்சியினை ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்திருந்தார். என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டாக்கும், இதனால் சந்தையில் ரிலையன்ஸின் மதிப்பு எவ்வாறு அதிகரிக்கும் என்று பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்திருக்கிறார் பொருளாதார ஆலோசகர் திரு சுந்தர் ராமன். அவருடைய கருத்துக்கள் உங்கள் பார்வைக்கு. வணக்கம். தற்போது இது குறித்து நம்மோடு பல கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் பட்டய கணக்காளர் மதிப்பிற்குரிய திரு சுந்தரராமன் அவர்கள். வணக்கம் சுந்தரராமன் சார். வணக்கம். இந்த அறிவிப்பு ஆண்டு கூட்டம், 44வது ஆண்டு கூட்டம் வந்து எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா நீங்க கருதுறீங்க சார்? உங்களுடைய பார்வையிலே உங்களுக்கு முதற்கட்டம், அதாவது ரிலையன்ஸோட AGM மீட்டிங் அப்படின்னாலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். அவங்க வந்து புது புது திட்டங்கள் என்ன கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா வந்து ஒரு இன் பர்சன் மீட்டிங்கா நடக்கிறச்சு. இது வந்து நாட் லெஸ் தென் 4000-5000 ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அட்டன் பண்ணுவாங்க இன் பர்சனா. ரொம்ப எதிர்பார்த்து அதை முடிச்சோடனே ஒரு பிரஸ் ப்ரீஃபிங் கொடுப்பாங்க. இப்ப இது வந்து இந்த கொரோனா ஒரு பேண்டமிக்ல வந்து லாஸ்ட் இயரும் சரி கரண்ட் இயர்லயுமே வந்து ஆன்லைன்ல வந்து பண்றதுனால வந்து ரொம்ப மிகப்பெரிய டிரான்ஸ்பரன்சி சிஸ்டமோட லைவ்ல பார்த்தோம் என்னென்ன அப்டேட்ஸ் அப்படின்றது பார்க்க முடியுது. ஒரு ஃபுல் ஈவெண்ட் ஒரு சினிமா பாக்குற மாதிரியான அவங்க வந்து அவங்களுடைய சேர்மன் ஒரு ஸ்பீச் அண்ட் அடுத்தது அவங்களுடைய சன் வைஃப் அவங்க எல்லாம் வந்து எல்லாமே வந்து ஒரு முக்கியமான ஒரு அமைப்புல இருக்காங்க அந்த கம்பெனில. ஸோ அவங்க பேசக்கூடிய அனைத்துமே வந்து ஒரு ஒரு செக்மெண்டாக ஒருத்தர் டெக்னாலஜி பத்தியும் ஒருத்தரோட மெயின் பெட்ரோகெமிக்கல்ஸோட டெவலப்மெண்ட் பத்தியும் ஒருத்தர் வந்து ரீட்டைல்ஸோட டெவலப்மெண்ட் பத்தியும் லாஸ்ட் டைம் பேசியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க முடியுது இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல முக்கியமா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேண்டமிக் காலத்திலுமே வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் 5.8 லட்சம் கோடி வந்து ரெவென்யூ ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப உள்ள ஒரு நல்ல விஷயமா பார்க்க முடியுது. ஆப்வியஸ்லி அது ரிலையன்ஸ் வந்து பெட்ரோகெமிக்கல்ஸ் அவங்களுடைய டிமாண்ட் வந்து கண்டினியூஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. ரெண்டாவது வந்து இது மோர்ஸ் பர்டிகுலர்லி வந்து யங் ஜெனரேஷன் பீப்புளும் சரி இந்த டெக்கீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நெட் சைட்ல இருக்கக்கூடிய முக்கியமாக பார்க்கறவங்க வந்து 5G பிளாட்ஃபார்ம் லான்ச் எப்படி இருக்கும், ஜியோ வித் பார்ட்னர்ஷிப் வித் கூகுள் அதர் திங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து எதிர்பார்ப்பாக இருந்தது. ஸோ அதுக்கான ஒரு இதை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது பிரீஃபிக் சம்மரி. ஸோ ஃபர்ஸ்ட் என்னுடைய முதற்கட் பார்வை வந்து இந்த பேண்டமிக் காலத்திலையும் அவங்களுடைய ரெவென்யூஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆன் பார் இருந்தது. செகண்ட்லி வந்து கான்ட்ரிபியூஷன் த்ரூ CSR கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவோம். அது வந்து ஜியோவோட ஃபவுண்டேஷன்லேருந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து தென்னந்தேர் வந்தாலும் வந்து இன்னைக்கு சம்மரைஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆக்சிஜன் ஷார்டேஜ் வரச்சே வந்து அவங்களுடைய ஃபவுண்டேஷன் மூலமாக ஆக்சிஜன் வந்து சப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அது பிளஸ் இமீடியட்லி ஒரு 900 பெட்ஸ்
ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து மும்பைல அமைச்சிருந்தாங்க. ஸோ அவங்க ஆல்வேஸ் வந்து பப்ளிக் பண்ணக்கூடிய அந்த இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் மூலமாக பண்ணக்கூடிய ஒரு உதவிகள் வந்து நிறைய இருக்கும். ஸோ இந்த கொரோனா காலத்துல வந்து நிறையவே அவங்க ஒரு கண்ட்ரியோட ஒரு ஸ்லாகுக்கு வந்து ஒரு கை கொடுத்து ஒரு இது பண்ணிருக்காங்க நம்ம சொல்லலாம். சார், இந்த அறிவிப்புல வந்து டெக்கிஸ்லாம் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 5G ஸ்மார்ட் போன் அப்படிங்கிறது தான். ஸோ ஜியோ போன் வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5G ஸ்மார்ட் போனை வந்து கூகுளோட இணைந்து பண்றதுக்கிற தகவல் வெளிவந்திருக்குது. ரொம்ப குறிப்பா கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியோட வந்து ட்வீட் பண்ணிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியுது. ஸோ இந்த அறிவிப்பை ஒரு எக்ஸ்பர்ட்டா நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இந்த கொரோனா காலத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் சைடு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது வந்து நிறைய இருக்கு. ஒரு நெகட்டிவ்ஸ் இருந்தா கூட நிறைய விஷயத்தை நம்ம டெக்னாலஜி மூலமாக பண்ணக்கூடிய விஷயம், ஈவன் எஜுகேஷன், கோர் எஜுகேஷன், அதாவது ஒரு ஒரு கிளாஸ்லயும் 70 பசங்க வந்து இன் பர்சன் போய் ஸ்கூலுக்கு போய் படிக்க வேண்டிய ஒரு இதை வந்து இந்த கொரோனா காலத்துல வந்து வீட்ல இருந்தே லேர்ன் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற, ஜஸ்ட் லைக் யூ ஹவ் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற மாதிரி லேர்ன் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற கான்செப்ட் டெவலப் ஆகி இன்னைக்கு நாட் ஜஸ்ட் ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன், எக்ஸப்ட் இந்த மெடிக்கல் சயின்ஸ் அது மாதிரி எம்பிபிஎஸ் படிப்புகள் மட்டும் இன் பர்சன் பிராக்டிகல்ஸ் அவங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கு. அது கூட 70% வந்து அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு கொரோனா காலத்துல வந்து டெக்னாலஜி மூலமாக படிக்கிறத பார்க்க முடிச்சு. ஸோ இது அதை எதுக்கு இது சொல்றேன் அப்படின்னா, நம்மளுடைய டெவலப்மெண்ட்ஸ் இந்த 2G ல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தோ கான்செப்ட் ஆஃப் 2G 4G அப்படின்றது வந்து இட்ஸ் மோர் டு டூ வித் ஒன் இஸ் தி ஸ்மார்ட்னஸ், அனதர் இஸ் த ஸ்பீடு அப்படின்னு நம்ம பார்த்தா கூட இன்னைக்கு இருக்கிற வந்து டெக்னாலஜியோட டிபெண்டன்ஸ் வந்து ஓவர் த பீரியட் வந்து நம்ம மாறிட்டே தான் இருக்கு, அதிகமாகிட்டே தான் இருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷன், ரீட்டைல், ஷாப்பிங் அப்படின்றது அனதர் பிக்கஸ்ட் ஒரு டிபெண்டன்சி கூடி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இந்த சோசியல் டிஸ்டன்சிங் அப்படின்ற ஒரு இதை வந்து நீங்க என்போர்ஸ் பண்றச்சே அட்லீஸ்ட் நீங்க வந்து பார்க்கலாம் டூரிங் திஸ் லாக்டவுன் எல்லாமே 60-70% ஆஃப் த பீப்புள் வந்து இந்த டன்சோ மூலமாக, ஸ்விக்கி மூலமாக, அமேசான் மூலமாக அவங்க வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி ஈவன் அவங்களுடைய பேசிக் ரிக்குவயர்மெண்ட்ஸ் வீட்டு தேவையான சாமான் இல்லை எல்லாமே ஃபுட்டு தவிர்த்து ஆன்லைன்ல டிபெண்டன்சி வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு இன்டென்ஷனை கரெக்டாக கேப்சர் பண்ணி ரிலையன்ஸ் வந்து ஆல்ரெடி ஜியோ ரீட்டைல் அப்படின்ற கான்செப்ட லான்ச் பண்ணியிருந்தாங்க அதை உள்ள போறதுக்கு. ஸோ அந்த அதுக்கான பிளாட்ஃபார்ம் ஒட்டி எல்லா இன்டர்நெட் டெக்னாலஜிஸும் அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கான ஜியோ 4G 5G வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்டர்நெட் டிபெண்டன்சி அட் ஆல் லெவல்ஸ் ஆர் இன்க்ரீசிங். ஹெல்த் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து 24/7 அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டன்சி இப்ப டாக்டர் நான் இங்க இருந்து எங்க ஹைதராபாத்ல ஒரு எக்ஸ்பர்ட் டாக்டர் வந்து கொரோனா காலத்துல கன்சல்ட் பண்ணேன் அப்போலோ இருக்கிறச்சு. ஸோ இது வந்து சாத்தியமாக இருக்கு இன்னைக்கு இந்த காலத்துல, இன்க்ளூடிங் என்டர்டைன்மெண்ட். நிறைய பேர் வந்து அமேசான் அண்ட் பிரைம்ல லைவ் பண்றாங்க. ஸோ ஸ்பீட், டெக்னாலஜி டெலிவரி, இன்க்ளூடிங் த ஸ்மார்ட்னஸ், நீங்க எப்படி வந்து போன்ல வந்து ஒரு ஸ்மார்ட்னஸோட இன்ட்ராக்ட் பண்ண முடியுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ரிசர்ச் பண்ணி அதுக்கான நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து இவ்வளவு பெரிய மாஸ் பீப்புளுக்கு வந்து ரீச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து கூகுளோட சேர்ந்து ஜியோவும் இணைந்து இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்க முடியுது. சார், இப்ப கூகுளோட சேர்ந்து இருக்கிறதுனால என்னென்ன பெரிய பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? இது எந்த வகையில வந்து ஒரு நார்மலான ஒரு காமன் மேனு கூட போய் ரீச் ஆகக்கூடிய வகையில நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க சார்? இந்தியா மாதிரி இருக்கிற ஒரு டெவலப்பிங் கண்ட்ரில பாத்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி அவுட்ரீச் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இன்னும் பின்தங்கிதான் இருக்கும். நம்ம அதாவது இன்னைக்கு பிக்கஸ்ட் வந்து கிரிட்டிசிசமே வந்து வைக்கிறது வந்து ரூரல் ஏரியாஸ்ல வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இல்லை அப்படின்றது. இது வந்து எப்படி வந்து ஒரு 10 காலத்துக்கு முன்னாடி வந்து எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன்ஸ் நிறைய இடத்துல இல்லை அப்படின்னு இருந்ததோ ஒரு ஒரு வில்லேஜையும் எலக்ட்ரிஃபைங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு அப்ஜெக்டிவா கவர்மெண்ட் அச்சீவ் பண்ணாங்க. அது மாதிரி இந்த நெக்ஸ்ட் 5-year பிளான் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு ஒரு ரூரல் வில்லேஜையும் இன்டர்நெட்டிஃபைங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது கனெக்டட் ஆல் வில்லேஜஸ் அண்ட் எவ்ரி பீப்புள் ஆல் ஓவர் இந்தியா ஷுட் பி கனெக்டட். இது மாதிரியான ஒரு மாஸ் ரீச் இப்போ வந்து பார்த்தோம்னா இதை எப்படி அச்சீவ் பண்ணாங்க? ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஊர்ல இருக்கிற ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ரீச் பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் அவங்க ரீச் பண்ணிடுவாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ், அதே மாதிரி அடுத்தது வந்து ரயில்வே ஸ்டேஷன்ஸ்,
எல்லா வில்லேஜ்லயும் மோஸ்ட் பர்டிகுலர் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ எல்லா ரயில்வே ஸ்டேஷன்ஸையும் வந்து இன்டர்நெட் ஆக்கிடணும், கனெக்ஷன் பண்ணி கொண்டு வரணும், அங்கே ஒரு சென்டர் வச்சு கனெக்ட் பண்ற மாதிரி. ஸோ அடுத்தது அதேமாரி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அங்கே உள்ள, அதுக்கப்புறம் தென் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். ஸோ இது வந்து கூகுளால பண்ண முடியும் சத்தியமா அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கும் அதுல வந்து ஒரு லாபம் இருக்கு. ஒரு கண்டென்ட் ஆக்சஸ் பண்ணி நீங்க கூகுள்ல ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா ஐஎஸ் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கும் கூகுளுக்கும் தேர் ஹஸ் பீன் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அவங்களுக்கு இதுல ரெவன்யூ இம்பாக்டும் இருக்கு, அதோட காஸ்ட் ஷேரிங்கும் அவங்க வந்து அதுல எடுத்து பண்ண முடியும். ஸோ அதுல கண்டிப்பாக கூகுள் மாதிரியான ஒரு டெக்னாலஜி ப்ரொவைடர்ஸ் அலாங் வித் ரிலையன்ஸ் ஜாயின் பண்ற விஷயம் வந்து அவர் அப்செக்டிவ் ஆஃப் எல்லா வில்லேஜஸையும் இன்டர்நெட் மூலமாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லாங் டேர்ம் அப்செக்டிவ் வந்து சாத்தியமாகும். சார், ஃபார் கிரீன் எனர்ஜி புஷ் அப்படிங்கிற விஷயத்துல வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் செலுத்தியிருக்கிறத அவங்க வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ரொம்ப முக்கியமா இதற்காகவே கடந்த 3 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 75,000 கோடிகளை வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த கிரீன் எனர்ஜி சார்ந்து அவர் அறிவித்த அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எவ்வளவு முக்கியத்துவமா நீங்க நினைக்கிறீங்க சார்? சார், அதாவது கிரீன் எனர்ஜி அப்படின்னா என்ன அப்படின்னா ஜெனரேஷன் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் தி நேச்சுரல்ஸ் வித்வுட் நோ டூயிங் தி காசிங் ஃபார் பொல்யூஷன் இல்லையா. ஸோ அது மாதிரியான டெவலப்மெண்ட் இப்போ சன் பவர் மூலமாக அது மாதிரியான டெவலப்மெண்ட்டுக்கு வந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அவங்களுடைய நெக்ஸ்ட் வென்ச்சூராக லான்ச் பண்ணியிருக்காங்க அதை வந்து. ஸோ இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா துபாய் பேஸ்டு ஒரு கம்பெனி கூட வந்து அதுக்கு வந்து ஃபண்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது த்ரூ சோலார் விண்ட் ஆர் ஈவன் ஹைட்ரோ ஜியோ தர்மல் பயோமாஸ் அது மாதிரியான இதுல கான்செப்ட் பேஸ் பண்ணி இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா மோர் பர்டிகுலர்லி இந்த மாதிரியான ஒரு கிரீன் எனர்ஜிக்கான ஒரு ஃபண்டிங் வந்து கிட்டத்தட்ட அட்மோஸ்ட் வந்து $400 பில்லியன் வந்து கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க துபாய் பேஸ்ட் ஒரு கம்பெனி. யாசிர் அல் ருமையான் அப்படின்ற ஒரு இவர் இஸ் சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ஆஃப் சவுதி அரேபியா. அவர் வந்து இதுல போர்ட் ஆஃப் டைரக்டரா ரிலையன்ஸ்ல இந்த ஏஜிஎம்ல கொண்டு வந்திருக்காங்க. இண்டிபெண்டன்ட் டைரக்டரா கொண்டு வந்து அவர் வந்து சேர்மன் ஆஃப் த போர்டாக அறிவிச்சிருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயமாக அதுல பார்க்கப்படுது. ஸோ இந்தியா மாரி இருக்கிற ஒரு கண்ட்ரில வந்து கிரீன் எனர்ஜி அலோகேஷன் விச் இஸ் த விஷன் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்சோ அதுக்கான அலோகேஷன் அதை நோக்கி வந்து ரிலையன்ஸ் வந்து ஸ்டெப் எடுத்து வச்சு போறது வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்கலாம். சார், ஏற்கனவே ஒவ்வொரு ஆண்டு பொதுக்கூட்டத்திலையும் வந்து அம்பானி முக்கியமான விஷயம் அறிவிப்பாங்க, அதன் அடிப்படையில செயல்படுத்தும் காட்டுவாங்க, பிராக்டிக்கலா அதை வந்து அமல்படுத்தியும் காமிப்பாங்க. சோ இந்த அறிவிப்புகளை நீங்க அதோட ஒப்பிட்டு பார்க்கும் போது செயலடிவம் பெறும் நீங்க முழுமையா நம்புறீங்களா? உங்களுக்கு எப்படி இந்த நம்பிக்கை பிறக்கிறது? லாஸ்ட் இயர் அவங்க கொடுத்த ப்ராமிஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட தே அச்சீவ் டேட்டா. நீங்க ஜியோ ரிலையன்ஸ் ஜியோ ஸோ இன்க்ளூடிங் ஆன் த 4G கனெக்ஷன்ஸ் லான்ச் எல்லாமே வந்து தே ஹாவ் சக்சீடட். ஆன் சேம் லைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த வட்டி அடுத்துக்கான நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பிசினஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்க்கு தான் அவங்க வந்து கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதனால வந்து கண்டிப்பாக அவங்க கமிட்மெண்ட்ஸ் ஆர் பிசினஸ் பிளான் செட் பண்ணது வந்து எதுவுமே வந்து ஒரு எக்ஸார்பிடண்டா அன் அச்சீவபிள் மாதிரியான ஒரு லாங் டேர்மா கொடுக்கல, ஷார்ட் டேர்ம் கமிட்மெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து they will be able to achieve. அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள்லயே உங்களுக்கு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு அப்படின்னு சொல்லணும்னா நீங்க எந்த விஷயத்த ஷேர் பண்ணிக்க விரும்புறீங்க? நான் வந்து ரெண்டு விஷயம் வந்து நல்லதா பாக்குறேன். ஒண்ணு வந்து அவங்களோட டைப் அண்ட் பில்டிங் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் வித் துபாய் பேஸ்டு கம்பெனிஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா ஊபர் டெக்னாலஜின்னு நம்ம ஒரு கம்பெனி ஒன்று பார்த்துருக்கோம். அவங்க பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இந்த துபாய் கம்பெனி இந்த பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ஆஃப் சவுதி அரேபியா வந்து ஒரு 3.5 மில்லியன் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணாங்க ஒரு 2016 நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா 2016 ஒரு ஆகஸ்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க வந்து இந்த பிளாக் ஸ்டோன் அப்படின்ற ஒரு கம்பெனி மூலமாகவும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து ஒரு ஸ்ட்ராங் பிசினஸ் டீல் வந்து ரிலையன்ஸ் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த சேர்மன் அப்பாயின்மெண்ட் இந்த போர்டு அவது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக தெரியப்பட்டதுக்கு. யாசிர் அல் அர்மியான வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டரா ரிலையன்ஸோட போர்டுல கொண்டு வந்து அவர் சேர்மனா அப்பாயின்ட் பண்ணது நம்பர் ஒன். நம்பர் டூ, நம்ம கொரோனாவோட நடு காலத்திலே பார்த்தோம் அப்படின்னு ஃபேஸ்புக் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டேக் எடுத்திருந்தாங்க ரிலையன்ஸ்ல, ஒரு 10% ஸ்டேக் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் ரிலையன்ஸ் ஜியோல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கரண்ட் டேர்ம்ல கூகுளோட நிறைய டாக்ஸ்ல இருந்தாங்க. ஸோ கூகுளோட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம பட் சேர்ந்து ஒர்க் பண்ணலான்ற ஒரு ஜாயின் வெஞ்சர் மாதிரி டெக்னாலஜி 5G லான்ச். ஸோ அதுவும் நல்ல கரெக்டான ஒரு கொரோனா காலத்துல எப்பொழுது வந்து இந்த இன்டர்நெட் பேஸ்ட் ரிலையன்ஸ் வந்து இன்னைக்கு அடிப்படையா ஒரு ஒரு விஷயத்துக்கும் நம்மளுக்கு ஜாஸ்தியா இருக்கிற காலத்துல வந்து 5G மூவ்மெண்ட்டை வந்து கொண்டு வர போறாங்க இந்தியால அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். இந்த ரெண்டு விஷயமும் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட்
விஷயம் அந்த ரைட் டைம் அப்படின்னு தோணும்.